டு லெட் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தால்ச்சா. இதை எதுக்குன்னா நம்ம பிரியாணி, பிரிஞ்சி சாதம் அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு அரை மூடியில் கொஞ்சம் தேங்காய், அதாவது ஒரு கால் கப் தேங்காய் திருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பல்லு பல்லாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் எள்ளு வந்து நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள்ளு தான் சேர்க்க போகிறேன். அது வந்து ஒரு டீஸ்பூன். இது மூணையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணுங்க, அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி, அதாவது முந்திரி பேஸ்ட் மாதிரி இருக்கும் இது. கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அந்த கிரேவியை. அதுக்கு இப்போ கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க சேர்க்க போகிறேன். எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேருங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நமக்கு அந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரி மணமாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், அதாவது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் நல்லா நமக்கு வேணும்னா நம்ம நல்லெண்ணெய்ன்றதால பயப்படாமல் எவ்வளோ வேணால் ஊற்றலாம், நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அதை விட. இப்போ வந்து பாருங்கள், அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். இந்த கடுகு கூடவே வந்து 4-5 வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க சேர்க்கணும், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது, ஏன்னா அப்புறம் ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம், அதாவது ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ பாருங்கள் அவ்வளோதான் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம கொட்டும் போது எவ்வளோ வருதோ அவ்வளோதான், இல்லைன்னா நம்ம கையில் எடுத்து ஒரு பிஞ்ச் சேர்க்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா கத்திரிக்காய் வந்து நான் மூணு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். அதனால் வெங்காயம் ஒரு வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி சாப்பரில் அரைஞ்சி தான் சேர்த்தேன். இப்போ பாருங்கள், இதை வறுத்த உடனே நல்லா வந்து நமக்கு அந்த கிளாஸ் மாதிரி தெரியணும் இல்லைங்க, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 6 பல்லு பூண்டை வந்து சும்மா இப்படி நசுக்கி நசுக்கி, சும்மா ஒரே ஒரு இடி மட்டும் இடித்து வச்சுருக்கிறேன். ரொம்ப போட்டு பேஸ்ட்டு மாதிரி வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் வந்து ஒரு பெரிய தக்காளி, இல்லைனா 2 குட்டி குட்டி தக்காளி நான் எடுத்தேன். உங்களுக்கு வந்து புளிப்பு நல்லா நிறைய வேணும்னா நம்ம இன்னும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது கூடவே கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அது வந்து கடைசியாக செய்யணும், புளியை கரைச்சி ஊற்றுறதா இருந்தால். அப்புறம் காய் வேகாது, ஏன்னா கத்திரிக்காய் வந்து புளி போட்டோம்னா வேகாது. அதுக்காக இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கின உடனே நமக்கு நல்லா தெரியும், அது பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரினா நம்ம நீல நீளமாக அரியணும், அதாவது இப்படி க்ராஸாக அரியணும். அந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரில் தெரியறதெல்லாம் கொஞ்சம் பேல் வயலட்டாக தெரியும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நல்லா. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு மாதிரி லைட் வயலட் கலரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சோம்லங்க பேஸ்ட்டு, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம இந்த மிக்சிலேயே வந்து அந்த இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இது கூடவே வந்து நம்ம இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்க்கணும், அதாவது ஒரு கால் கப் அளவு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு வந்து நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு காரம் எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி, அதாவது ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் அப்படி அளவு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தாங்க, அதாவது நம்ம குழம்பு சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, அது வந்து 1 டீஸ்பூன்.
எல்லாமே நான் வந்து அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எதுக்கும் இப்போ வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு காரம் ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் அளவுகள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவேன். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில். அதாவது அந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வேகணும், நம்ம போட்ட மிளகாத்தூள் அதோட ஸ்மெல் எல்லாம் போகணும், அதுக்காக அந்த பச்சை வாசம்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வந்து இதை நல்லா இப்போ கொதிக்க வைக்கணும். அதாவது இது நல்லா சுண்டி நமக்கு அந்த எண்ணெயே பிரியணுங்க அந்த நல்லெண்ணெய். இப்போ பாருங்கள் மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள் பாதியாக குறைஞ்சிருக்கு. இது வந்து இன்னும் சுண்டணுங்க, அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும். நீங்கள் வந்து தாளிக்கும் போதே கொஞ்சம் மிளகு போட்டுட்டிங்கன்னா இன்னும் நம்ம கடையில் வாங்குற மாதிரி எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடணும். அதாவது புளிப்பு நிறைய வேணும் அப்படின்றவங்க அப்படி செய்யலாம், இல்லைன்னா தக்காளியை இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைட்லலாம் பாருங்கள் அந்த நல்லெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த எண்ணெய் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது தாங்க அந்த கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பிரியாணி அந்த ஒயிட் பிரிஞ்சி சாதம் அதாவது பன்னீர் புலாவ் செஞ்சோம்ல அதுக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகுங்க. நான் வந்து இன்றைக்கி பன்னீர் புலாவ் செஞ்சேன், அதுக்கு வந்து இந்த டிஷ்ஷு செஞ்சேன், சரி உங்களுக்கும் இதை காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோவே எடுத்தேன். இது பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிள், ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.